எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. பகத் ஃபாசில் சொல்லி ஆகணும், படத்துல ரொம்ப அருமையான கேரக்டர், அவர் நல்லா பண்ணியிருந்தார் பிரதர். தரமா இருக்குது ப்ரோ, இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு படம் போறதே தெரியல, பிரைம் த்ரில்லர் பாக்குற மாதிரி இருக்குது. ஆசம் வேற லெவல், அச்சிய முடியாது. தலைவர் எப்பவுமே தலைவர் மாஸ் தான். எங்கேயும் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரியல, அன்வான்ட் சாங்ஸ் எங்கேயும் கிடையாது, டான்ஸு கிளாமர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃபேமிலியோட வண்டி என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம். நல்லா போனால் பாருங்கள், டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள், நல்லா இருக்கு. சார் 10 to 10 கொடுக்கலாம் சார், 8 கொடுக்கலாம், 7.5 கொடுக்கலாம், 10 out of 10 ஜி, 10 to 10 சார், 10 out of 9 ப்ரோ. பார்க்கலாம், 3 to 4 டைம் கூட பார்க்கலாம். தரமாக இருக்குது ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்குன்னா அதிகமாகவே இருக்குது படம். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு படம், எல்லாமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. 10 to 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஜெயிலரோட இதுக்கப்புறம் படும்போது இது நல்லா தான் இருக்குது. இது ஃபுல்லாக இது போலீஸாகவே ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஜெயிலர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு இது காமிக்கிறாங்க. இது ஃபுல்லாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக காமிக்கிறாங்க, ஃபுல்லாக நல்லா இருக்குது. கதையும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த மலையாள ஆக்டர் இருக்காங்க அஜய் ஃபைசல், அவன் சூப்பராக நடிச்சிருக்கான், சூப்பராக நடிச்சிருக்கான். அவனோட கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அமிதாப் பச்சனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு லெவலாக கொடுத்துருக்காங்க. 7.5 கொடுக்கலாம். பகத் பாஷா சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் வரதான் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அவர் ரோல் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 10 to 8 கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. செமையாக இருக்காரு மாஸ்க், நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குதுங்க. படம் போகிறதே தெரியல, கிட்டத்தட்ட கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்குது. ரிவ்யூ போகிறவங்களாம் நெகட்டிவ் ரிவ்யூ போடானான்னு சொல்லுங்கள். அவங்க இன்னமும் 10-15 வருஷம் தயாரி போடுறா, டைரக்டராக இருந்துட்டு வந்து ஃபிலிம் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து படம் எடுத்து ஃபீல்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கட்டும். சும்மா ஒரு கேமரா இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூலையில் சேர்ந்து இந்த மாதிரி ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ போடாதீங்க. அவங்க எடுக்கிறாங்கன்னா நல்ல ஒரு படத்தை வாழ வைக்கணும். ஏற்கனவே ஏகப்பட்ட டெக்னீஷியன் இருக்காங்க, தொழிலாக இருக்காங்க, அவங்கள சும்மா எடுத்த மகளும் சொல்லக்கூடாது. நல்ல படம் பாருங்கள், டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள், நல்லா இருக்குது. சார் 10 to 10 கொடுக்கலாம் சார், 100 to 100 சார். படம் சூப்பராக இருந்தது, மாஸாக இருந்தது, பட் லைக் நல்லா இருந்தது. படம் சூப்பர் தான். ஸ்டே ஓல் ரஜினி மூவி அந்த மாஸ் மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ கேன் கிவ் லைக் 9. படம் சூப்பராக இருக்குது, வேற லெவல். மாஸ் மாஸ் ஆசம் வேற லெவல், அச்சீவ் முடியாது. தலைவர் எப்போவுமே தலைவர் மாஸ் தான். அவரோட ஆக்டிங் பற்றி ஆல்ரெடி சொல்லவே தேவையில்ல. அவர் ரெண்டு சூப்பர் ஸ்டார், லாஸ்ட் கம்பைன் சீன்லாம் வேற லெவல் வாஸ். அனிருத் மியூசிக்கு தெரிவி விட்டுருக்காரு, அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு மனசுலாய சாங்லாம் வேற லெவல். 10 out of 10 ஜி. படம் நல்லா நல்லாயிருக்கு சார், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், நல்லா சூப்பராக ஃபேமிலியாக இருக்கும் சார். நல்லா இருந்தது, ஆக்ஷன் சூப்பராக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஓகே, நல்லா இருக்குது. பாட்டு பிடிச்சிருந்துச்சு. 10 to 10 சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரஜினி படம் மாதிரி ஃபுல்லாக மாஸாக இல்லை, ஆக்சுவலாக டேரக்டர் டச் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 10 to 10 ஐல் கிவ் 9. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம், எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. சோஷியல் மீடியா நிறைய பேர் சொல்கிறாங்க படம் போர் அடிக்குது, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப போர் அடிச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப லேகிங்காக இருந்துச்சுன்னா சொல்கிறாங்க. எங்கேயும் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரியல, அன்வான்ட் சாங்ஸ் எங்கேயும் கிடையாது, டான்ஸு கிளாமர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃபேமிலியோட வண்டி என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி பிரதர். ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலைஸ்ட் மூவி கிடையாது, இது ஒரு பக்கம் கமர்ஷியல் மூவி. கமர்ஷியல் மூவி மைண்ட் செட்டோடு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இல்லை எனக்கு வந்து படத்தில் இவ்வளோ கதை வேணும், இவ்வளோ ரியாலிட்டி வேணுன்றது படமே பார்க்கக்கூடாது பிரதர். படம்ன்றது கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நல்ல ஒரு 2.5 hours நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் பிரதர். பகத் ஃபாசில் சொல்லி ஆகணும், படத்தில் ரொம்ப அருமையான கேரக்டர், அவர் நல்லா பண்ணியிருந்தார் பிரதர். ரஜினிக்கு நீங்கள் மாஸ் லுக்குன்னு மட்டுமே பார்த்துருந்தீங்க, சில பேர் கிளாஸ் இல்லைன்னுவாங்க, ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லா மாஸாக தான் இருந்தார், நல்ல பிஜிஎம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஒரு படத்தில் ஒரு மாதிரி எதிர்பார்க்கணும். இப்போ வந்து மாஸாக பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா 30 வயசு அப்படியே பண்ணார், இப்பயும் அப்படியே பண்ணுறாரு. நீங்கள் இந்த ஏஜுக்கு எப்படி பண்ணோம், சூப்பராக பண்ணியிருக்கிற பிரதர். ரஜினி அவருக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் கெத்தாக கொடுக்கணுமோ அதையும் கெத்தாகவும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கலந்து தான் இருக்குது. எல்லா அவங்கவுங்களுக்கான கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 out of 9 ரஜினி என்ட்ரி, சாங்ஸ் சூப்பர், எவ்ரிதிங் எக்ஸலன்ட், கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ தட் இஸ் ஃபைன், குட். அதர் இன் 2 சூப்பர் ஸ்டார் இன் 1 ஸ்க்ரீன் சம்மர்.